ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சிசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு இந்த வாழைக்காய் வறுவல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாழைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில், அதாவது ரொம்பவே தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க, இல்லைன்னா கருப்பாயிரும் காய். இப்போ இது இருக்கட்டும். கடாய் சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக பூண்டு பல், 5 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலை, ஒரு கொஞ்சமாக வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. வாழைக்காயை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க வாழைக்காயை. கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்குமே எந்த கிழங்கு வகைகள் நீங்கள் செஞ்சாலுமே பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வாயு பிரச்சனை இருக்கும், நீங்கள் பூண்டு சேர்த்திங்கன்னா வாயு பிரச்சனை இருக்காது. இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மூடிவிட்டு வேக விட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுனால ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே அப்போ அப்படியே தங்கிரும். சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். வாழைக்காய் நல்லாவே ஒரு அரைப்பாகத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அடியில் பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். நம்ம சிம்மில் வச்சதுனால தான் அடியில் பிடிக்காமல் வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மசாலா பச்சைவாட போகணும், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு முறை பிரட்டி எடுத்துட்டு புளி தண்ணி, அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். மசாலாவோடு சேர்த்து இந்த எலுமிச்ச சாறை கலந்து விடக்கூடாது. முதல்ல மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா மசாலாவும் இந்த எலுமிச்சம்பழம் சேரும்போது அங்கங்கே மசாலா தங்கி வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலாலாம் பச்சைவாடை இல்லாமல் நல்லா வெந்து வந்துடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி விட்டு வேக விட்டு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வெந்து வந்திருக்கு. மசாலாவும் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வாழைக்காய் பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழைக்காய் வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.